வணக்கம், இது உங்கள் தமிழ் ஜென்ஸ். ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கொண்டு பள்ளிக்கு வரக்கூடாது, பள்ளி நிர்வாகம் போட்ட உத்தரவு. இதை பத்தின ஒரு வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க தமிழ் ஜென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்ஸ்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டதால் 41 நாட்கள் பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்னு பள்ளி நிர்வாகம் உத்தரவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தெலுங்கானா மாநிலம் யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புவனகிரியில் இந்தியன் மிஷினரி பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிற பிரணீத் ரெட்டி சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிட்டு வழக்கம் போல இன்னைக்கு காலையில் பள்ளிக்கு வந்திருக்காரு. சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிட்டு பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை பள்ளி நிர்வாகத்தினர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 41 நாட்கள் விரதம் முடிகிற வரைக்குமே பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்னு பிரணீத்தை மிரட்டி அனுப்பி வச்சிருக்காங்க. மாணவன் பிரணீத் வீட்டுக்கு வந்து பள்ளியில் நடந்தது எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அவரது பெற்றோர் ஐயப்ப பக்தர்களுடன் திரண்டு வந்து பள்ளி நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி மேஜை, நாற்காலி இது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நண்பர்களும் பார்க்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ்.